என்னப்பா மூஞ்சியெல்லாம் ஒரே புன்னகையாக இருக்குது அப்படிங்கிறத போல் யோசிக்காதீங்க என்னால் முடியல முடிஞ்ச வரையும் கண்ட்ரோல்டாக பேசுகிறேன் அதாவது ரஷ்யாவோட ஸ்போக் பர்சன் இருக்காங்க இல்லையா மரியா சரக்கோ அவர்கள் அவர் தரப்புலேருந்து ஒரு விஷயங்கள் வந்துருக்கு அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த சுவிட்சர்லாண்ட் பீஸ் கான்ஃபரன்ஸுக்கு போகிறீங்களா கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்குங்க சரியா ஏன்னா ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன்னு சொல்லி எல்லாம் எடுத்து இது ஓகேவா இது ஓகேவான்னு உங்கள்கிட்ட கேட்டு கையெழுத்து வாங்குற மாதிரி வாங்கிடுவாங்க அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இதுபோல் இவ்வளோ ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க உங்ககிட்ட அப்படின்னு அதனால் ரொம்ப சூதானமாக இருங்க எதில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசித்து புரிஞ்சு பார்த்து படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட செலவு அந்த செலவெல்லாம் உங்கள் மண்டையில் பிரித்து கட்டுறதுக்கு திட்டம் போட்டிருந்தாலும் போட்டிருப்பாங்க கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கிங்க அப்படிங்கிறது போல் ரஷ்யாவோட ஸ்போக் பர்சனான மரியா ஜரக்கோ அவர்கள் தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது இது கொஞ்சம் ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான் ஏன்னா அடுத்த செய்தி ஒன்று சொல்லியிருந்தா அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இந்த இட்டாலியில் வச்சு ஜி செவன் மாநாடு நடந்தது இதில் ஜி செவன் நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவுகள் எடுத்திருந்தாங்க என்ன அப்படின்னா ரஷ்யாவோட அசர்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த அசட்டை இன்வெஸ்ட் பண்ணதுனால வரக்கூடிய பணத்தை வச்சு உக்ரைனுக்கு வந்து ஐம்பது பில்லியன் கடன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது போல யோசிச்சிருந்தாங்க இல்லையா அந்த ஐம்பது பில்லியன் லோனை கொடுக்கறதுக்கு அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் வருஷ கணக்காகும் ஆனால் இப்போ இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள ரஷ்யா உக்ரைன் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கு இதனால உக்ரைனுக்கு எந்த அளவுக்கான இழப்புனா நானூத்தி எண்பத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல வேர்ல்டு பேங்க் வந்து எஸ்டிமேட் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு டைமும் உக்ரைனோட மேற்குலக நாடுகளால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஜலன்ஸ்கி அவர்கள் தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும் இது போல இந்த தெர்மல் பவர் பிளான் மேலே தாக்குதல் நடத்தினால இவ்வளோ மில்லியன் இழப்பு இது போல இங்கே தாக்குதல் பண்ணிட்டதுனால இவ்வளோ மில்லியன் இழப்பு ரஷ்யா வந்து இக்கோசீடு பண்ணிட்டாங்க இதனால இவ்வளோ மில்லியன் இழப்பு அப்படிங்கிறது போல கணக்கம் இருந்தார் இல்லையா அந்த கணக்கெல்லாம் இப்போ யார் மேலே இருக்கு அப்படிங்க தெரிஞ்சுக்க முடியுது இப்போ இந்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இப்போ நானூற்றி எண்பத்தி ஆறு பில்லியன் அளவுக்கான இழப்புகள் நடந்திருக்கு உக்ரைன்ல ரஷ்யா உக்ரைன் சண்டை போட்டிருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த யூரோப் கிட்ட எந்த அளவுக்கான ரஷ்யாவோட அசெட் இருக்குன்னா முன்னூறு பில்லியன் டாலர் அளவுக்கான அசெட்ஸ் இருக்கு இப்போது மெலானியா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில அமைதி கொண்டு வரணும்னா ரஷ்யாவோட அசெட்ஸ்லாம் அன்ஃப்ரீஸ் பண்ணும் ஏன்னா அவங்க என்ன கோரிக்கை வச்சிருக்கிறாங்க எல்லா சாங்ஷன்ஸையும் லிஃப்ட் பண்ணும் அப்படின்னு ரஷ்யா தரப்பு சொல்லியிருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு வரும்போது எதிரில் இருக்கிற நபரு ஒன்று சொல்கிறாங்கன்னா ஒன்றாவது சரின்னு சொல்லுமா இல்லையா அப்போது ஒன்று பகுதி விட்டு வெளியே வரணும் அதுக்கு உக்ரைன் ஒத்துக்கல அப்போ இல்லை அப்படின்னு நேட்டோவில் சேர்ந்துக்கலனா அதுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி பேக்லாம் போட்டு எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க மிலிட்ரி இவ்வளோ கம்மி பண்ணி இதுக்குன்னா எதுக்கு ஒத்துக்கு இல்லை அப்போ மூணாவதான ஒரு விஷயம் சாங்ஷன்ஸ்ல லிஃப்ட் பண்ணி எதுவும் நியாயமான கோரிக்கை தானே செஞ்சால் தானே மற்ற நாடுகள்லாம் காது கொடுத்து கேட்பாங்க ஆமாம் அவங்க சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டிங்க இப்போ போய் உட்காந்து அமைதி கொண்டு வரணும் எப்படியும் கொண்டு வர முடியும் நீங்கள் தான் விட்டு கொடுத்து போங்க அப்படிங்கிறது நியாயமாக கேட்பாங்க இல்லையா ஸோ அதனால் மெலோனி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அன்ஃப்ரீஸ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை அமைதி பேச்சுவார்த்தைக்கே போக முடியுற மாதிரி தெரியுது அது வந்து லிங்க் ஆகிருக்கு பீஸ் இது வந்து இந்த இதோட லிங்க் ஆகிருக்கு ரஷ்யன் அசட்ஸோட அப்படிங்கிறாங்க இல்லையா பன்ஃப்ரீஸ் பண்ணோன்னே ரஷ்யா என்ன செய்வாங்க இதுதான் சான்ஸ்னு எல்லா பணத்தையும் எடுத்து அமுக்கர்லாம் அவங்களோட பணம் தான் அவங்க வே எல்லாத்தையும் என்ன லிக்விட் பண்ணி என்னென்ன சேஞ்ச் பண்ண முடியுமா சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அப்படி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த இழப்பு நடந்திருக்குல்ல உக்ரைனுக்கு நானூற்றி எண்பத்தி ஆறு பில்லியன் இழப்பு நடந்திருக்குல்ல அது யார் கட்டுறது உக்ரைனுக்கு நீங்க கொடுக்குறதா சொல்லிக்கிறீங்க இல்லையா அப்போ என்ன யார் பொறுப்பேற்றுக்கிறது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா இப்போ நேராக அந்த பீஸ் மாநாட்டுக்கு போங்க மரியாஸ் அர்க்கோ அவர்கள் சொன்னாங்க இல்லையா சோ அதே இதே லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும் அதாவது உக்ரைன்ற ஒரு நாடுங்க ரஷ்யாவோட நடந்துருச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெமோக்ரசி நாடுங்க அதனால் ஒரு டெமோக்ரசி நாடுக்கு இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்கு அதனால நம்மலாம் பிரித்து பிரித்து அந்த இழப்புகளை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா உக்ரைனை மீட்டு கொண்டு வந்துர்லாங்க அப்படிங்கறது போல ஏதோ ஒன்று வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்க என்ன பண்றது எல்லா நாடுகளும் ஒத்துக்க முடியுமா ஏற்பட்ட பிரச்சனையாயிரும் இல்லையா இதனால தான் யாரும் போல அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டுவது ஒரு ஒரு சைட்லேருந்து பட் ஏன்னா மூணு கோரிக்கைகள் தான் பிரதானமாக பேசப்பட்டுச்சு அதாவது குழந்தைகள் எடுத்துகிட்டு இல்லையா ரஷ்யா அதை கொண்டு வர்றது ரெண்டாவது பிரசனர் எக்ஸ்சேஞ்சு மூணாவது ஃபுட் செக்யூரிட்டி அப்புறம் நியூக்ளியரு இது போல விஷயங்கள்லாம் எதுவுமே இது இதனால் அமைதி எதுவும் வரப்போகிறதுலன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு இந்த மீட்டிங் இந்த சுவிட்சர்லாந்து மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடியும் இல்லையா அப்போ வந்து ஓல்ட் ஸ்கோல்ஸ் ஸ்கோர்ஸ் அவருக்கு சொல்லிட்டாங்களாம்மா ஆமாங்க ரஷ்யா இல்லைன்னு எப்படிங்க அமைதி வராதுங்க அப்படிங்கிறது போல ரஷ்யாவையும் அடுத்த சம்மிட்டுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் சம்மிட் நடந்து முடிஞ்சிடுச்சு செகண்ட் சம்மிட்டுக்கு வந்து இங்க பேச்சுவார்த்தையில நடத்திய எல்லாம் ஒரு முடிவு வந்திருக்கும் இல்லையா அந்த முடிவு வந்து ரஷ்யா கிட்ட கொடுத்து இதை நீ ஒத்துக்கப்பா அப்படிங்கிறது போல அவங்ககிட்ட சொல்லி வாங்க இதை வச்சு பேசலாம் அப்படிங்கிறது போல இவங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ரஷ்யாவை கூப்பிடுவாங்க போல இருக்குது ரஷ்யா ஒரு டேர்ம்ஸ் வச்சிருக்காங்க நாங்க பேசணும்னா இதுதான் டேர்ம்ஸ் அப்படிங்கிறத போல இது ஆரம்பத்திலேயே வந்து அந்த அப்படியே கிரிக்கி விட்ட மாதிரி ஆகிப்போச்சு அந்த பீஸ் சம்மிட்டுக்கு ரஷ்யாவோட எந்த ஒரு கோரிக்கையும் இவங்க ஏற்றுக்காத போது இவங்களோட கோரிக்கையில் எப்படி ரஷ்யா ஏற்றுக்குவாங்க இதனால் எந்த ஒரு அமைதி வராது கிளியராக தெரிஞ்சிருச்சு மேற்குலக நாடுகள்னால இதுக்கு மேலே எந்த பிரயோஜனமும் இல்லை அமைதியை கொண்டு வைக்க முடியாது இதுக்காக ரஷ்யாக்கிட்ட போய் அவங்க நின்று பேச முடியாது கீழே இறங்கி போகவும் முடியாது ரஷ்யாவை அவங்களுக்கு கீழே இறக்கி கொண்டு வர முடியல ஏன்னா இப்போ லைனில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனாக இருக்கட்டும் பொலிட்டிக்கல் ரீதியாக இருக்கட்டும் எக்கனாமிக்கல் ரீதியாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துலையும் ரஷ்யா வந்து அவங்களால முடக்க முடியல ரஷ்யா வளர்ந்துருச்சு அதுக்கு மாற இவங்களோட எக்கனாமி தான் அதில் பாதாளத்தில் இருக்குது இவங்க தான் போய் ரஷ்யா அதாவது செய்யுங்கப்பா அப்படிங்குறது போல கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க இப்படி இருக்கும்போது ஆல்ரெடி இந்த மாஸ்க் எக்ஸ்சேஞ்சில் ஈரோவும் கிடையாது இதுக்கு மேலே டாலரும் கிடையாது பிரதானமாக இதுக்கு மேலே நாங்கள் பயன்படுத்த போகிற கரன்சி யுவான் அப்படிங்கிறது போல சொல்லிட்டாங்க வேர்ல்டு ரெசர்வாக நாங்கள் வந்து யுவானதை யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் மேற்குலக நாடுகளுக்கு தான் இருக்கே தவிர அவங்க தான் வந்து நெகோசியேட் பண்ணுறதுக்குல அவங்க ரஷ்யா சொல்கிறது கேட்டு நடந்துக்கணுமே தவிர இவங்க எந்த ஒரு கண்டிஷனும் செட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்கலை இப்படி இருக்கிறதுனால இந்த பீஸ் சம்மிட் நடக்கிறது இதில் எல்லாமே வேஸ்ட் இதெல்லாம் ஃபெயிலியர்னு முடிவானதுக்கப்புறமா பீஜிங் சீனாவில் வச்சு ஒரு பீஸ் சம்மிட் நடக்கும் அந்த பீஸ் பிளானை தான் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனை ஒத்துக்கிட்டாகணும் வேறு வழியே இல்லாமல் அவங்க அங்கே போய் அட்டன் பண்ணி அந்த இடத்துல ரஷ்யாவும் வந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படிங்க சொல்லப்பட்டு வருது அனாலிஸ்ட் தரப்புல இருந்து நடக்கக்கூடிய அமைதி மாநாட்டில் தான் நடக்கும் ஒருவேளை மேற்குவங்க நாடுகளும் உக்ரைனும் மேபி நடக்கலாம் ஒரு அமைதி மாநாடு நடக்கும் அதுதான் இருக்கும் ஏன்னா இப்போதைக்கு இருதரப்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன மனநிலை என்ன தெரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் அதன் அடிப்படையில் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஒரு வேலை முடியல அப்படிங்கும்போது இதுதான் ஒரு ஆப்ஷனா இருக்கு உக்ரைனுக்கு ரஷ்ய தரப்பில் ஏதாவது ஒரு வழியில் கொண்டு வந்தானோ எதுவுமே முடியாது இதுக்கு மேலே அதுக்கு வாய்ப்பே இல்லை இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது பல இன்லிஸ்ட் தரப்பிலையும் கருத்துகள் இருக்குது ஆனால் வந்து பார்ப்போம் ரெண்டாவது பீஸ் சம்மேட்டிக்கு தான் இனிஷியேட்டிவ் எடுக்க போகிறாங்க ரஷ்யாவை கூப்பிட இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்தான் பார்க்கணும் இந்த ஜியோ பாலிடிக்ஸ் வேர்ல்டு எது வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் மேலும் ரஷ்யாவுக்கு வலு சேர்க்கும் விதமாக சவுதி தரப்பு வந்து பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட்டாக ஒத்துக்கல ரெண்டாவது சூடானில் ரஷ்யாவோட பேஸ் வைக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு இப்போ தொடர்ந்து கியூபாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட போர்ட் கப்பல்கள் இருக்கு எஜிப்தில் ரஷ்யாவோட நேவல் ஃப்ளீட்டும் எஜிப்தோட நேவல் ஃப்ளீட்ஸும் ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க மெட்ரேனியன்ஸில் ஸோ ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது வெஸ்டர்ன் டாமினன்ஸ் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது ஸோ இதனால மேற்குலக நாடுகள் டேர்ம்ஸ் வைக்கிறதுக்கு முடியுமா கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறது போல இப்போ ஒரு கேள்வி வருது இப்போ ஒன்ஸ் இந்த சவுதி அரேபியா இருக்கலாங்களே இதில் ஒரு லிங்க் இருக்குது இப்போ பிரிக்ஸை நோக்கி போயிட்டு இருக்காங்க இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையாக மேற்குலக நாடுகள் முடிச்சே ஆகணும் அப்படி முடிச்சா மட்டும்தான் பிரிக்ஸுக்கு எதிராக ஏதாவது ஒரு முடிவுகள் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் அமெரிக்கானால செய்ய முடியும் அப்படி இல்லை அப்படின்னா பல நாடுகளுக்குள்ளேயும் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பிரிக்ஸ் கரன்சி வந்து பாத்தீங்கன்னா வரதுக்கு பிரதானமான காரணம் என்ன அமெரிக்காவும் சரி மேற்கு வங்க நாடுகளும் சரி ரஷ்யாவோட அசட்ச திருடி சச்சா இல்ல ஃப்ரீஸ் பண்ணி வச்சு அதை வந்து அவங்க அமைக்கலாம்னு பிளான் பண்றாங்க இல்லையா இப்ப அதே போல பல நாடுகளுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா சோ அந்த ஒரு காரணத்தினால பல நாடுகளும் பயப்படுறாங்க அதனாலதான் பிரிக்ஸை நோக்கி போறாங்க சோ அதுக்கு ஸ்டாப் பண்ண ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை நிறுத்தி ஆகணும் ஆனா இப்போ கீழே இஸ்ரேல் காசா பிரச்சனை தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு ஹிஸ்புல்லா இரநூத்தம்பது ராக்கெட்ஸ் கிட்டையே விட்டுருக்குறாங்க அது கூட மேட்டர் இல்ல பல இடங்களில் தாக்குதலெலாம் நடந்திருக்கு இஸ்ரேல்குள்ளே இஸ்ரேலோட வடக்கு பகுதியில் ஆனால் இதில் மிக முக்கியமான விஷயம் இப்போ ஹிஸ்புல ஏஐ ட்ரோன்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஹைட்ரெக் ட்ரோன்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது இதனால் என்னப்பா பெருசாக இருக்கும் ட்ரோன் தானே அப்படிங்கிறது போல யோசிப்போம் ஏஐ ட்ரோன்கள்ங்கிறது அதோட செயல்பாடே வேறு நார்மலாக ட்ரோன்கள் வேறு ஏஐ ட்ரோன்கள் வேறு இப்போ ஏஐ ட்ரோன் இஸ்ரேலோட நிலைக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது எந்த இடத்துல இருந்து மிசைல் ஏவப்பட்டது அது எந்த டைரக்ஷன்ல வந்து அந்த ட்ரோன் அடிச்சுது அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதனால பின்னாடி வரக்கூடிய ட்ரோன்கள் இல்லை இதுக்கப்புறம் வரக்கூடிய மிசைல்களுக்கு சொல்லி கொடுத்துரும் இப்படி வராதிங்க இப்படி போங்க அப்படிங்கிறது போல ஒரு ஒரு செக்டார் நோக்கி ட்ரோன்களை ஏவுருவாங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மிசைல் எல்லாமே லோட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது ஏன்னா லான்ச் ஆயிரும் இல்லையா சோ லான்சஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா எம்டி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ட்ரோன் பார்த்து கொடுக்கும் இந்த வழியாக உள்ள வாங்கடா இங்க இருக்கிறது வேலை சைடு எல்லாம் தீர்ந்துருச்சு இந்த அட்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல அந்த ட்ரோன் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இது ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையை இஸ்ரேல கொண்டு போய் விட்டுருவோம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகளாக போயிட்டு இருக்கு நாளைக்கு நாள் ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும் ஹவுதியா இருக்கட்டும் ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டே இருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால கூட சவுதி இதுக்கு மேலே நம்ம நடைநிலையாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற முடிவெடுக்கிறதுக்கு இது ஒரு ப்ரெஷரைஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற அவ்வளோ சொல்லப்பட்டு வருது இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு செக் இருக்குது முடிஞ்சாதான் பிரிக்ஸுக்கு ஒரு செக் வைக்க முடியும் அது வாய்ப்பு அதனால மேற்கொள்ள வேண்டும் முடிச்சே ஆகணும் முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையா மிக பெரும் அளவில் எக்ஸ்கலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அரபு உலக நாடுகள் எதுவும் குறிப்பா சிரியா ஈராக்கு ஈரானே ஈரான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தாலும் ஹிஸ்புல்லா சிரியா ஈராக்ல பெருமளவில் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆல்ரெடி ஹவுதிஸ் இருக்காங்க அமெரிக்காவுடைய கேரியரே ரிட்டாலியேட் பண்ணி தாக்குதல் பண்ற அளவுக்கான வெப்பன்ஸ் அவங்க கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அரபு உலக நாடுகள் இத்தனை நாளா சவுதியோட சப்போர்ட்னால மேற்குலங்க நாடுகள் அங்கே காளுன்னு நின்றுகிட்டு இருந்தாங்க இதுக்கு மேல அவங்களோட சப்போர்ட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறதுனால அவங்க நியூட்ரலாக இருக்கிறதுனால இவங்களோட பவர் அதிகரிக்கிறதுனால வேற வழியே இல்லாமல் அங்கே இஸ்ரேல் மேலே மிக பெரும் தாக்குதல் பண்ணுறதுனால இஸ்ரேலோட இருப்புக்கே ஆபத்து ஏற்பட்டோம் அதனால இந்த பிரச்சனையை இப்போதைக்கு முடிக்கவும் முடியாது முடிச்சும் ஆகணும் அப்படிங்கிற இக்கட்டான கட்டாயத்தில் மேற்குலங்க நாடுகள் இருக்காங்க ஸோ இது வந்து எப்படி மீண்டு வர போகிறாங்க தான் தெரியல அது மட்டும் இல்லாமல் துருக்கியில் வந்து பேசியிருந்துருக்கிறாங்க அதாவது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் துருக்கியோட அதிபரான எர்டனா அவர்களும் இவங்க ரெண்டு பேரும் பேசியிருந்திருக்காங்க எங்க சிரியாவில் வந்து எலெக்ஷன் கொண்டு வந்துடலாம் வச்சாகணும் அதுவும் பாருங்க அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கல இந்த குர்திஸ்தான்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த பகுதியில் வந்து எலெக்ஷனை கொண்டு வந்துடலாமா அப்படிங்குறதோட சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அங்கே எலெக்ஷன் வந்துடுச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள் ஆசாத் அவர்களை எலெக்ட் பண்ணி அவர் திரும்ப ஜெயிக்க வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எலக்ஷன் கொண்டு வந்து சரியால கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஐநா சபையில் கோரிக்கைகள் வைக்க ஆரமிச்சிருவாங்க முதல்ல கிளம்ப அமெரிக்கா இங்கேருந்து அப்படிங்கிறது போல ஏன்னா அந்த குர்திஸ்தான்ங்கிறது சரியாவை பிடிங்க கொடுத்தா பிரச்சனை இல்லை துருக்கிக்கு துருக்கியோட பகுதியும் பிடிங்கு கொடுக்கறதுக்காக அமெரிக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது அது சரி வராது இல்லையா சோ இப்போ இந்த சிரியா வந்து ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல அழுத்தவங்களுக்கு ஆரம்பிச்சிருவாங்க இஸ்ரேல் மேல சண்டை நடந்துட்டு இருக்கு பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கும்போது அமெரிக்காவுக்கு வேற வழி இல்ல அந்த இடத்துல எலக்ஷன் நடத்தி அங்கிருந்து கிளம்பு சொல்லிட்டாங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவோட ஆதிக்கம் பெருமளவில் பெருமளவுல கம்மி இது போல ஏகப்பட்ட செக்குகள் லைனா அடுக்கடுக்காக வச்சுட்டு ரஷ்யா இதை எப்படி டாக்கிள் பண்ணி ஜெயிக்க போறாங்க அமெரிக்கா இல்ல என்ன நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த பீஸ் அம்மிட்டு இருக்கு இல்லையா நடத்தினவங்களே சொல்லிட்டாங்க ரஷ்யா இல்லாம அமைதி கொண்டு வரும்ன்றது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியலைங்க எங்கள் நடத்துனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதா அப்படிங்கிறது போல இருக்கு அதாவது எத்தனை நாடுகள் வராங்களோ அவங்க அவங்க கிட்ட கோரிக்கைகள் வச்சுருப்பாங்க மரியா சிறக்கு அவர்கள் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் காசு எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறது போல சொல்லியிருப்பாங்க இல்லை எய்டுகள் கொடுங்க உக்ரைனுக்கு போல சொல்லியிருப்பாங்க நம்ம என்ன தான் அமெரிக்கா அச்சய பாத்திரமாக இருந்தாலும் உக்ரைன்கிறது ஓட்ட பாத்திரமா இருக்குன்னு சொல்லிக்கிறோம் இல்லையா பாத்திரத்துல எத்தனை பேருங்க கொண்டு போய் போகிறது எல்லாம் தான் இருக்கும் அப்படிங்கிறது போல தான் எல்லாத்துக்கும் இருக்கும் அது மட்டும் தான் பெரும்பான்மையான நாடகம் உக்ரைனுக்கு பெருமளவு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா அது எந்த அளவுக்கு ஊழல் இருக்குது அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கையில எதுவுமே நியாயமே இல்லாது அப்படிங்கிற தெரிஞ்சிக்க முடியுது ஏன்னா இந்த பீஸ் ப்ரொப்போசல் வந்தது இல்லையா முன்னாடி துருக்கியில் உட்காந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்துனாங்க இல்லையா அது வந்து இப்போ நியூயார்க் டைம்ஸ்னால வெளியே வந்திருக்கு க்ளியராக வெளிய விட்டுருக்காங்க அந்த பீஸ் ப்ரொப்போசல்ல என்ன இருந்திருக்கு அப்படின்னா அது ரஷ்யாவோட மொழி வந்து நீங்கள் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜை அங்கீகரிக்கணும் இதனால உக்ரைனுக்கு எனக்கு எதாவது பெரியலப்பா இல்லை ஓகே அடுத்தா கிரீமியா வந்து இப்போதைக்கு ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கும் சீஸ் மாதிரி போட்டுக்கலாம் அது வந்து நீங்கள் கண்டினியூஸாக கிளைம் பண்ணிட்டு இருங்க எங்களுக்கு கொடுக்கணும் நீட் இல்லை அப்படிங்கிறது போல தான் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டு ஸோ இப்போதைக்கு உக்ரைனால சண்டை பிடிச்சி கிரீமியா மீட் எடுக்க போகிறது இல்லை சரி ஓகே அது ரஷ்யா கண்ட்ரோல்லே இருந்துட்டு போகுது ஏன்னா நூறு வருஷத்துக்கு டீல் போட்டுருந்தது தான் ரஷ்யாவோட பேஸாவது பயன்படுத்திக்கலான்னு அது எப்போவுமே அது உக்ரைனோட ஃபுல் கண்ட்ரோல்ல இருந்தது சரி ஓகே ஆனால் உக்ரைன் கிளைம் பண்ணிக்கலாம் ரஷ்யா தன்னோடது அப்படின்றது சொல்லலை கிரீமியா ஓகேங்களா இப்போ அடுத்த ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் வந்து நாட்டோட சேரக்கூடாது ஆனா ஈயுலெல்லாம் சேர்ந்துக்கலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யா தரப்பு வந்து பிரதானமா வைக்கக்கூடிய கோரிக்கைகள் ஆனா இதுக்கு பதிலாக உக்ரைனோட அலைசன் இருப்பாங்க இல்லையா இப்ப மேற்குழங்க நாடுகள் அவங்க எந்த நேரம் வேணாலும் பிரச்சனை வருது யாராவது ஒருத்தவங்க தாக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உக்ரைனோட ஆர்ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம் உக்ரைனுக்கு வேணுங்கிற ஆயுதங்கள் கொடுத்துக்கலாம் கம்ப்ளீட்டான உதவிகள் மேற்குலங்க நாடுகள் அதாவது உக்ரைனோட நட்பு நாடுகள் வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க அதுக்கு எந்த ஒரு மறுப்போ எந்த ஒரு விஷயமும் தெரியக்கூடாது அப்படிங்கிறது போல அந்த அக்ரிமெண்ட்டில் இருந்துருக்கு அதுக்கு ரஷ்யா ஓகேன்னு இருக்காங்க இது ஒரு செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் மாதிரி தானே இல்லை எதுவும் பெருசாக பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனில் வந்து ஒரு லட்சம் ராணுவ வீரர்கள் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் இத்தனை மோட்டார்ஸ் தான் இருக்கணும் மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஏழு மோட்டார்ஸ்னு நினைக்கிறேன் மோட்டார்ஸ் அதுக்கப்புறம் வந்து பத்து ஹெலிகாப்டர்ஸ் கிட்டே வச்சுக்கலாம் போல வந்து என்னென்ன வெப்பன்ஸ் எவ்வளோ வச்சுக்கணும் அப்படிங்கிறது போல் ஒரு டேர்ம்ஸ் ரெண்டாவது நாற்பது கிலோமீட்டருக்கு மேல போய் ஒரு இலக்கத்தை தாக்குற மாதிரி உக்ரைன் ஒரு மிசைலை வச்சுக்கூடாது அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் அப்படிங்கிறது உலவு ஒரு இது இது வந்து கொஞ்சம் உக்ரைனுக்கு இதா இருந்தாலும் உக்ரைனுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது ஆலைஸ் எப்படி இருந்தாலும் இப்படி வந்து உதவுதானு போறாங்க சோ அதுல ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தெரியல இது ஒரு இக்கட்டான சூழ்நிலைங்கும் போது வேற வழி இல்லை அதனால் உக்ரைன் ஏதோ ஒரு டைம்ஸ் மேபி அதை கூட நெகோஷியேட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் பட் ஆனால் உக்ரைனோட மிலிட்ரியை வந்து டிமிலிட்ரைஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட ரஷ்யா இருக்கிறாங்க ரெண்டாவது ஒரு பாயிண்ட்டை இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை ரஷ்யா மேலே போடப்பட்டுக்கிற அத்தனை சாங்ஷன்ஸே லிஃப்ட் பண்ணும் இதுதான் ரஷ்யா தரப்பு வந்து வைக்கக்கூடிய கோரிக்கைகள் இதனால உக்ரைனுக்கு பெருமளவில் இழப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பொருள் சேதம் இல்லை உயிர் சேதம் இல்லை இதை ஒத்துக்கிட்டு இருந்தது தாங்க இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்காது இவ்வளோ தூரம் உயிர் சேதங்கள் நடந்திருக்காது உக்ரைன் சொல்கிற மாதிரி ரஷ்யாவில் ஒரு அஞ்சு லட்சம் பேர் ரஷ்யா சொல்கிற மாதிரி உக்ரைன்ல ஒரு அஞ்சு லட்சம் பேர் அப்படிங்கும்போது பத்து லட்சம் உயிர்கள் போயிருக்கிறதுக்கு நீடில்லாமல் இருந்திருக்கும் ஸோ இது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணி ஆகணும் ஆனால் இப்போ ரஷ்யா என்ன சொல்கிறாங்க கோரிக்கையை வைக்கிறாங்கன்னா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரணும்னாலே கர்சன் ஜப்பரோசியா லுஹான்ஸ்க்கு டொனாஸ்க்கு இந்த பதிவு முதல்ல வெளியே போகும் முதல்ல அப்புறம் கிரீமியா எங்களோட தான் அது எங்களோட கடற்படத்துக்கு அது எங்களோட தான் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புக்கு திரும்ப அதே போல தான் எல்லா சாங்ஷன்ஸையும் லிஃப்ட் பண்ணுங்க முதல்ல அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க ஸோ இது போல கோரிக்கைகள் வச்சுக்கிறதுனால ரெண்டாவது நாட்டோட சேரவே கூடாது அது நார்மலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஈல சேரக்கூடாதுன்னு இப்போவும் ரஷ்யா சொல்லலை ஸோ எக்கனாமிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆலயம் உக்ரைன் சேர்ந்துக்கலாம் ஆனா மிலிடரி ரீதியாக இருக்கக்கூடிய அலைன்ஸில் உக்ரைன் சேரக்கூடாது அப்படிங்கிறது தான் க்ளியராக வச்சியாக இருக்காங்க ஏன்னா அவங்களோட செக்யூரிட்டிக்கு பாதுகாப்பு இல்லை இல்லையா இப்போ கியூபா வந்து சீட்டோவில் கொண்டு வந்து சேர்த்துறேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கும் போது தான் தெரியும் அமெரிக்கா இந்த மாதிரி லபோதிபோன்னு குதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இழப்புகள் இப்ப இருக்கக்கூடிய கோரிக்கைக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோரிக்கைக்கும் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்போவும் சொல்லியிருக்காங்க டிமிலிட்ரிசேஷன் அப்புறம் டி நாசிபிகேஷன் சொல்லி இருக்கிறாங்க ரஷ்ய தரப்புல இருந்து முதல்ல இதெல்லாம் ஒத்துக்கிட்டா தான் பேச்சுவார்த்தைக்கே வருவாங்க சோ பேச்சுவார்த்தையில வந்து உட்காந்து என்னென்ன கேட்க போறாங்க ரஷ்யா அப்படிங்கிற தெரியல இப்போ மேப் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அதில் ட்ரெஞ்ச் லோட் பண்ணி காட்டும் அதுல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ உக்ரைன் பிரதானமா ட்ரென்சஸ்ஸாக இருக்கட்டும் செட்டப் பண்ணி வச்சுக்கிறது எல்லாமே இந்த டொனஸ்க்கு லுஹான்ஸ்க்குல தான் அதிகமாக அதுவும் டொனஸ்கில் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க டிஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்ஸ் இருந்து வெளியே போயிட்டாங்க உக்ரைன் அப்படிங்கும் போது அதை பாதுகாக்கிறது ஒன்றுமே இல்லை அதுவும் ரஷ்யா கேட்கற மாதிரி கர்சன் பாதியெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கும் போது கர்சன்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இந்த டின்பர் அந்த பக்கத்தில் இருக்கிற பகுதியில் வந்து காலூனி ரஷ்யவர்கள் நின்றுட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ ஒரு பிரச்சனை வருவங்கும் போது மேலே பெலரூஸ்ல இருந்து கீவுக்கு வந்துக்கலாம் கீழே கர்சன் பகுதி முன்னேறி போய்க்கலாம் இதனால உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்புகளா இருக்கும் ரெண்டாவது அப்படி போகிறதுனால இந்த டின்புரோ பகுதியாக இருக்கட்டும் மற்ற பகுதியெல்லாம் ஈஸியாக சுற்றி வளைச்சிக்க முடியும் பெரும்பால ரூப் இருக்காது அதை வந்து ரஷ்யாவோட சேஃப்டிக்காக பாக்குறாங்க பட் ஆனால் இந்த அளவு கிழப்புகள் முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போவே இப்பவே இந்த அளவு கிழப்புகள் இருக்கு இதுவும் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறது போல நாட்டோ தரப்புலையும் சொல்லிட்டாங்க மேற்குலக தரப்புலையும் சொல்லிட்டாங்க உக்ரைன் தரப்புலையும் சொல்லிட்டாங்க இதெல்லாம் வந்து அல்டிமெட் மாதிரி இருக்குதுங்க அப்படிங்கிறது போல இதுக்கு யூஎன்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ரெப்ரசன்டேவ் இருப்பார்ல அவர் தப்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இந்த பீஸ் ப்ரப்போசலை நீங்க ஒத்துக்கல அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி வரக்கூடிய கண்டிஷன் நீங்க ஒத்துக்கல அப்படின்னா இதுக்கப்புறம் உக்ரைன் நடக்கக்கூடிய பிளட் இருக்கு இல்லையா அதுக்கு தான் பொறுப்பேன் ஏற்படக்கூடிய அத்தனை மோசமான விளைவுகளுக்கும் உக்ரைனும் மேற்குலக நாடுகள் தான் பொறுப்பு அப்படிங்கிறது போல கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க ஏன்னா ரஷ்யா கிட்ட வெயிட் இருக்கு மேற்குலக நாடுகள் சொன்னாங்க இல்லையா ரஷ்யா கிட்ட வந்து இப்போதான் வெயிட் இருக்குது டேபிள் உடைய அளவுக்கு வெயிட் இருக்குது அவங்க சொல்கிறத கேட்டு தான் நடந்துக்கணும் அதை விட்டு இவங்க ஒரு கண்டிஷன் போடுவேனா எப்படி வேலைக்காக இல்லையா ஸோ அதனால தான் அன்லிஸ்ட் தட்பாங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு பீஸ் சம்மிட் கண்டிப்பாக இந்தியாலையோ இல்லை சீனாலேயோ நடக்கும் ஏன்னா ரஷ்யா வந்து அவங்களுக்கு பிடித்தமான நாடுகளை வைக்கிறதுக்கு தான் யோசிப்பாங்க இப்போ மேற்குலக நாடுகளும் ரஷ்யாவுக்கும் பிடித்தமான நாடுகள் ஓகே அப்படிங்கிற சொல்ற மாதிரியான ஒரு நாடு தெரியுதுன்னா அது இந்தியாவை தான் இருக்கு என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து சீனாக்கு கண்டிப்பாக மேற்குலக நாடுகள் வரமாட்டாங்க முதல்ல மேற்குளங்க நாடுகள் வருவாங்களா அப்படிங்கிறதே கேள்வி தான் ஏன்னா ஒன்ஸ் அவங்க வராங்க அப்படின்னா அந்த இடத்துல உட்காந்து நெகோசியேஷன் எது வருதோ அது மேற்குலக நாடுகள் அக்செப்ட் பண்ணிக்கணும் மேற்குலக நாடுகள் அக்செப்ட் பண்ணாம தான் இந்த பீஸ் சம்மிட் நடந்து ஃபர்தராக மேபி சீனாலேயே நடக்கணும் வச்சுக்கோங்களேன் சம்மிட் நடந்து அதுதான் ஒரு அமைதியை கொண்டு வரும் உக்ரைனுக்கு அப்படிங்கிறாங்க ஏன்னா இப்போ மேற்குலக நாடுகள் ரஷ்யாவோட அசஸ்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு வந்து நியாயமான காரணங்கள் சொல்லிட்டு இருக்காங்க உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா அமைதி கொண்டு வரணும் உக்ரைன் வந்து ரஷ்யா தாக்கிட்டு இருக்கிறதுனால நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ரஷ்யாவோட பணத்தை எடுத்து கொடுப்போம் ரஷ்யா தான் தாக்கிருக்காங்க ரஷ்யாவோட பணத்தை எடுத்து கொடுக்கு போறோம் அப்படிங்கிறதோ சொல்லிருக்கிறாங்க சோ மேற்குலக நாடுகள் இந்த பிரச்சனையில கலந்துக்கிட்டு ஓகே சொல்றாங்க அப்படிங்கும் போது ரஷ்யாவோட பணத்தெல்லாம் கொடுக்குற மாதிரி ஆயிரும் இல்லையா அப்புறம் இத்தனை நாள் ஆயுதம் கொடுத்துருக்காங்க அப்புறம் உக்ரைனுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றேன்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்ன அக்ரிமெண்ட் உக்ரைனுக்கு உங்களுக்குள்ள நடந்துருக்கு அப்படிங்கிறல்லாம் தெரியல சோ ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கிறதுனால உள்குத்துகள் இருக்கிறதுன்றதுனால மேற்குளங்க நாடுகள் கிளியராக தோத்துட்டாங்க அதில் எந்த ஒரு கருத்து இல்லை உக்ரைன் தோத்துருச்சு அதை அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க ரஷ்யாவெலாம் துரத்த இதுக்கு மேலே அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிச்சு இவங்களும் நேரடியாக போய் சண்டை பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை இதனால தான் இங்கே முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது ஸோ இருந்து பார்ப்போம் என்ன மாதிரியாக ஃபைனல் நடக்கப்போகுது அப்படின்னு யாருக்கு எவ்வளோ இழப்புகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் இப்போ இந்த பதிவு நான் முடிச்சுக்கோம் இந்த பதிவு எப்படி வச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அது அதுக்கூடேயே மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பையன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டே சேஃப் ப பாய்